வணக்கம், ஜெய்ஹிந்த். ஏப்ரல் 11, 2022, இது ஒரு மிக முக்கியமான நாள். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி இந்தியாவை காப்பாற்றின இந்திய இராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ரியல் லைஃப் ஹீரோ. அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி இணையதளங்களில் சில தகவல்கள் இருந்தாலும் குறிப்பாக தமிழக மக்களுக்கு அவரை பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிந்தவர்களுக்கு என்னோடய நன்றி. இந்த நம்பர் யார்? இவர் பேர் ரவீந்தர் கௌஷிக். ரவீந்தர் கௌஷிக் 1952 ஸ்ரீகங்கா நகர் என்ற இடம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீகங்கா நகர் என்ற இடத்துல பிறந்தவர். ஒரு நடுத்தர குடும்பம், அவர் கூட 3 சகோதர சகோதரிகள். அங்கேருந்து அவரோட இளம் வாழ்க்கை, ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்துடைய ஒரு இளைஞன், தன்னோட இளம் வாழ்க்கையில் கலைத்துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த நாடகம், ட்ராமாஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்திக்கணுன்ற ஒரு கனவோடு, அந்த திறமையோடு அவர் வந்து தன்னோட வாழ்க்கை பயணத்தை இயக்கி கொண்டிருந்தார். அப்போது ஒரு கலை நிகழ்ச்சிக்காக லக்னோ அப்படின்ற இடத்துக்கு வர்றார் அவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில். லக்னோவில் வந்து அவர் அந்த தியேட்டருக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நல்ல நடிகர், இயற்கையாகவே ஒரு அந்த டேலண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போது இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அவருங்க வந்து இவங்க இவரோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இவர் ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவர் நம்மளை உளவாளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரா நினச்சி அவரை நேரடியாக போய் பேசுகிறாங்க. தேசபக்தி அப்படின்றது தன்னோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. அந்த ஒரு இதில் வந்த ஒரு தொன்று தொற்றி வந்த மனுஷன்தான் இந்த ரவீந்தர் கௌஷிக். அவர் அந்த ப்ரொப்போசல் கேட்கும்போது அவர் உடனே ஒத்துக்கிட்டார், சரி நான் வரேன் அப்படின்றது. ஸோ தன்னோட கனவு இந்த நாடகத்தில் பெரிய ஆளாகி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு இளைஞர், தேசத்துக்காக தனக்கு ஒரு தேசப்பணியை செய்ய கூப்பிடும்போது, அதுவும் உளவாளியாக, பாகிஸ்தானுக்குள்ளே போகக்கூடிய ஒரு உளவாளியாக தன்னை இது பண்ணும்போது, 99% மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பின்வாங்கியிருப்போம், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் போயிருப்போம். ஆனால் அந்த தேசபக்தி மிகுந்த ஒரு காரணத்தினால அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் டெல்லி வந்து ரா தலைமையகத்தில் அவரை சந்திக்கிறாங்க. ஸ்ரீகங்க நகர் அப்படின்றது பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய கிராமம், பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கும் ஒரு மிக அருகில் இருக்கக்கூடிய கிராமம். அதனால் அந்த பஞ்சாபி மொழின்றது அவருக்கு இயற்கையாகவே வந்துச்சு. ஸோ அவரோட இன்டர்வியூவெல்லாம் முடித்து ஒரு 2 வருட காலம் வந்து அவருக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுது. பாகிஸ்தானோட பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு, கலாச்சாரம், மொழி, பண்பாடு, அங்கே இருக்க டெமோகிராஃபி என்ன, மக்கள் எப்படி பேசுவாங்க, இதில் தொறுத்து ஒரு இஸ்லாமியனாக தன்னோட கட்டமைக்கிறதுக்கான என்னென்ன இருக்குது, இஸ்லாமியர்கள் என்னென்னலாம் வந்து செய்வார்கள், அவங்களோட மத நம்பிக்கை என்ன, அவங்களோட வழிபாட்டு முறை என்ன, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் அவர் கற்றுக்கிட்டார் அந்த 2 வருட காலங்களில். அந்த டேலண்ட் அவருக்கு இயற்கையாகவே இருந்ததுனால அதை அவர் சீக்கிரம் அவரால் கற்றுக்க முடிஞ்சுது. இந்த 2 வருட காலத்துக்குள்ளே ஒரு 5-6 வெளிநாட்டு பயணத்தை வந்து அவர் செய்கிறாரு. பல நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் எப்படி இருக்காங்கன்ற அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அவர் வந்து 1972 பாகிஸ்தானுக்குள்ளே போகிறார். 1973 நினைக்கிறேன் பாகிஸ்தானுக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கராச்சியில் மிக முக்கியமான தலைநகரம் கராச்சி, அங்கே இருக்கக்கூடிய அடையாளங்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு போன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு தன்னை ஒரு பாகிஸ்தானியராக முழுதாக உருமாற்றி, தன்னை ஒரு இஸ்லாமியராக முழுவதாக உருமாற்றி, இந்தியாவோட ஒரு மிக முக்கியமான உளவு பணி செய்கிறதுக்காக அவர் பாகிஸ்தானில் போகிறார். அங்கே போய் கராச்சி யூனிவர்சிட்டியில் எல்எல்பின்னு சொல்லக்கூடிய சட்டப்படிப்பு படிக்கிறார் அவர். இந்த 3 வருட காலத்தில் அந்த சட்டப்படிப்பை படித்து அதில் ஒரு நல்ல ஒரு மெரிட்டில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை வேலைவாய்ப்புக்காக ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்கிறதுக்கான விண்ணப்பத்தை வந்து அவர் செலுத்துகிறாரு. இது எல்லாமே வந்து ரா அமைப்பு டெல்லியில் இருக்க வந்து அவர் கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. பாகிஸ்தான் இராணுவத்தில் நேரடியாக ஒரு இந்திய உளவாளி இருந்தால் இதை விட ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு இருக்க முடியாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு அவரை வந்து ஊக்குவிக்கிறாங்க. முதல் தேர்விலே அவர் அதை கிளியர் பண்ணி பாகிஸ்தான் இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக ஜாயின் பண்ணுறார். நினச்சி பாருங்கள், 1 நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டு மக்களாகவே மாறி உருமாறி தன்னோட சொந்த அடையாளத்தை முற்றிலும் அழித்து விட்டு அவருக்கு கொடுத்த கடமையை வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக யார் செய்ய முடியுன்றது யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஒரு கம்மியான வாய்ப்பு தான். இதன் பிறகு ஒரு 8 வருட காலம், 75 ஆரம்பித்து 83 வரைக்கும் பாகிஸ்தான் இராணுவ தலைமையகத்தில் அவங்க இராணுவத்தோட மிக முக்கியமான சீக்ரெட்ஸ் அதை வந்து
தொடர்ந்து இந்திய அரசாங்கத்துக்கும் உலகமைப்பான ராக் வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது ஒரு நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதற்கு நடுவில் ஒரு இளைய சகோதரருக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுது. அப்போ அவர் ஒரு விஷயம் கேட்குறாரு, நான் வந்து இந்தியா வந்து என்னோடய சகோதரனோட கல்யாணத்தை மட்டும் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரா ஒரு அரை மனசோடு அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ராவோட கண்ட்ரோலில் தான் இவங்க இருப்பாங்க, அவங்கள மீறி இவங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அப்போ துபாய், அங்கேருந்து துபாய் போய் துபாயிலேருந்து வேறு ஒரு பாஸ்போர்ட் மூலமா இந்தியாவுக்கு வந்து தன்னோட சகோதர கல்யாணத்தை வந்து அவர் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணும்போது அவங்க வீட்டிலலாம் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் முதல்ல கொடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் துபாய் போய் நான் துபாயில் வேலை செய்கிறேன், அங்கேருந்து நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன்றதான் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் துபாயில் தான் இருக்கேன், என்னோடய வேலை நிமித்தமாக கடினமாக இருக்கிறதுனால என்னால் அடிக்கடி வர முடியாது, நான் சீக்கிரம் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி அவங்க தந்தையாருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொடுத்துட்டு திரும்ப அவர் வந்து துபாய் போய் துபாய் வழியாக வேறு ஒரு பாஸ்போர்ட் மூலிமா, அவரோட சொந்த பாஸ்போர்ட் மூலிமா பாகிஸ்தான் போயிடுறாரு. இதில் அவரோட திறமை இதெல்லாம் பார்த்து பாகிஸ்தான் இராணுவமும் அவர் வந்து மேஜர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, பதவி உயர்வு செய்கிறாங்க. அவர் மேஜர் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானில் இவர் போகும்போது ஒரு இந்திய ஹிந்து பேரை வச்சுக்கிட்டு அவர் போக முடியாது. ஸோ அங்கே இருக்க ஒரு இஸ்லாமிய பேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நபி அகமது ஷக்கீர் அப்படின்ற ஒரு புனை பெயரோட, அது புனை பேர்னு சொல்ல முடியாது, பேர் மாற்றம், பேர் மாற்றம், ஆள் மாற்றம், தன்னை மொத்தமாக அந்த ரவீந்தர் கௌஷிக்ன்ற 23 வருட அடையாளத்தை அவர் அழிச்சிட்டு நபி அகமது ஷக்கீர் அப்படின்ற புது அடையாளத்தோடு தான் அவர் அங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது, அவர் காதல் வயப்படுறார். அந்த காதல் வயப்பட்ட அமானத் அப்படின்ற ஒரு பெண் அவரை வந்து திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து இந்த ராவோட தலைமையகத்துக்கு அவர் பர்மிஷன் கேட்குறாரு. இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த பொண்ணோட திருமணம் செஞ்சு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ட்டு. ராவுக்கு ஒரு கலக்கம் வருது அங்கே. இவர் ஏஜென்ட் அவங்க நாட்டு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்க நாட்டுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற போது அவரை தேர்ந்தெடுத்த அந்த உயரதிகாரி சொல்கிறார், உயிரே போனாலும் ரவீந்தர் கௌஷிக் வந்து ஒரு இந்திய பிரஜை தான், ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு தேசபக்தர் அவர், அப்படிலாம் இருக்காது. ரெண்டாவது அங்கே ஒரு இருக்கக்கூடிய லோக்கல் பெண்ணை திருமணம் செய்யும்போது அவரோட பணிக்கு இன்னும் இதுவாக இருக்கும், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லி அந்த அமானத் அப்படின்ற ஒரு பெண் ஒரு பாகிஸ்தான் இராணுவம் கண்டோன்மெண்ட்டில் ஒரு டெய்லரிங் கடை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரோட பெண் அவர், அவரை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்போ இது வரைக்கும் அவர் யார் என்னன்ற விஷயம் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மேஜர் நபி அகமது ஷக்கீர், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு உளவுத்துறையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான உளவாளி, ரா ஏஜென்ட் ரவீந்தர் கௌஷிக். இந்த அடையாளத்தோடு இது போயிட்டுருக்கும்போது 83ல் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இனாயத் மஷியா அப்படின்னு இன்னொரு ரா உளவாளி, பஞ்சாபி மாநிலத்தை சேர்ந்த இந்திய உளவாளி இனாயத் மஷியா, அவர் வந்து அவருக்கு வந்து ரா ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குது. சில குறிப்பிட்ட டாக்குமெண்ட்ஸ் அவர் கையில் கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் ரவீந்தர் கௌஷிக்கிட்ட பாகிஸ்தானில் சேர்த்துருங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான பணியோடு அவர் பார்டரை க்ராஸ் பண்ணி, பஞ்சாப் பார்டரை க்ராஸ் பண்ணி போகும்போது பாகிஸ்தான் இராணுவம் வந்து அவரை கைப்பற்றுறாங்க. அவரை கைப்பற்றினப்படுத்துக்கு அவர் உளவாளின்னு தெரிஞ்சு ஒரு 15 நாள் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவரை வந்து ஒரு கொடுமையான டார்ச்சர் அவர்களை செஞ்சு தேர்ட் டிகிரி டார்ச்சர்லாம் அவர் யூஸ் பண்ணி அந்த 15 நாட்களுக்குள்ளே அவர் வந்து உடைந்து போகிறார். உடைந்து போய் நான் வந்து உங்களோட ஒரு முக்கியமான இராணுவ அதிகாரி மேஜர் நபி அகமது ஷக்கீர் அவர்களை அதை பார்க்க தான் வந்தேன், அவர்கிட்ட தான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க சொல்லி எனக்கு இந்திய தரப்புலேருந்து உத்தரவு வந்துச்சு. அந்த மேஜர் நபி அகமது ஷக்கீர் அப்படின்றவர் வந்து உங்களுடைய நாட்டு பிரஜை கிடையாது, அவர் எங்களோட நாட்டோட ஒரு பிரஜை, அவர் எங்களோட உளவாளி, அவரோட உண்மையான பேர் ரவீந்தர் கௌஷிக் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லிடுறார். இப்போ சொல்லி இதை முடிக்கும்போது பாகிஸ்தான் இராணுவத்தோட அந்த மொத்த தலைமையகமே வந்து அழிந்து போகுது. தங்களோட இராணுவத்துக்குள்ளே அதுவும் மேஜர் என்ற ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி இந்திய உளவாளியாக இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்குமேன்னு சொல்லி அவங்கெல்லாம் பதட்டப்பட்டு, பட் அவங்க கையும் கலவமாக பிடிக்கணும் இவரை அப்படின்னு சொல்கிறதுக்காக அதே இணையத்தை கூப்பிட்டு, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நீ கொடுக்குற மாதிரி எங்கள் கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் அந்த அவர் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷனில் திரும்ப வந்து மேஜர் நபி அகமது அதாவது ரவீந்தர் கௌஷிக் அவர்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை வந்து கராச்சியில் இருக்க ஒரு பார்க்கில் அவர் போய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது பாகிஸ்தான் இராணுவம் வந்து இவரை வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்து எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு டார்ச்சர் அவர் வந்து அனுபவிச்சிருப்பான்றதை யோசிச்சு பாருங்கள். அவரோட நகங்கள் பிடுங்கப்பட்டது, அவருடைய பிறப்புறுப்பில் வந்து மின்சாரம் பாய்ச்சப்பட்டது, அவரை வந்து கட்டி கயிறில் கட்டி தொங்க விட்டு இந்த கால் பாதம் மட்டும் கீழே படுற மாதிரி உங்களால் நிற்கவும் முடியாமல்
உங்களால் படுக்கவும் முடியாமல் அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு டார்ச்சரை அவங்க செஞ்சு எதுக்காக நீங்கள் வந்தீங்க, என்னென்ன மாதிரியான தகவல்களை நீ இது வரைக்கும் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்குன்ற அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும்போது அவர் அது அப்போ கூட அவர் உடையவே இல்லை. தேசபக்தின்றது ஒரு ரத்தத்தில் அவ்வளோ கொடுமையாக சந்தித்தும் அவரால் வந்து அந்த நாட்டை காட்டி கொடுக்கணுன்றது ஒரு நிகழ்வுக்கால வரவே முடியல. அதன் பிறகு அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க ட்ரீசன் சார்ஜஸில். பிறகு ஒரு 2 வருட காலம் கழித்து ஒரு ஆயுள் தண்டனையாக வந்து அதை மாற்றப்படுது. சியால்கோட்டுன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம், அந்த இடத்துல சியால்கோட் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் தான் அவரை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட டார்ச்சர் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சு. 1985லேருந்து 2001 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் பல ஜெயில்களுக்கு மாற்றப்பட்டு கடைசியாக வந்து முல்தான் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் அவர் 2001 நவம்பர் மாதம் மிக ஒரு கடுமையான நோய் வாய்ப்பட்டு காச நோய் வந்து இதய நோய் வந்து அவர் இறக்குறாரு. பின்னாடி அவரை வந்து அங்கே ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையே வந்து அவரை புதைக்கிறாங்க. இப்போது இந்திய அரசாங்கம் இவரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, 72 டைமில் 72 73ல இந்திரா காந்தி அவர்கள் நம்ம பிரதமராக இருக்கும்போது இவரை வந்து ஒரு கரும் புலி, கரு பிளாக் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக அவங்க பேசினாங்க. அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சாவன் அவர்களும் இவரை வந்து ஒரு பிளாக் டைகர், இந்தியாவோட ஒரு லெஜெண்ட் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக கொடுக்க முடியல. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 செவருக்குள்ள நடந்த நிகழ்வுகள், பின்னான பின்காலங்களில் அதை டீக்ளாசிஃபை செய்யும்போது, இந்த தாஸ்வேஜிகள்லாம் வந்து டீக்ளாசிஃபை செய்யும்போது கிடைத்த தகவல்கள் இது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அவர் வந்து அந்த ஜெயிலில் போய் மாட்டும்போது தன்னுடைய தந்தைக்கு அந்த பரோலில் இருக்கும், அந்த பெயிலில் இருக்கும்போது அப்ளிகேஷன் மூவ் பண்ணி இவங்க லாயர்லாம் பார்க்கும்போது தன்னோட தந்தைக்கு சேர்த்துருங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அவர். அந்த கடிதம் வந்து உறுதல் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் வந்து இவங்க இந்தியாவுக்கு வந்து தந்தைக்கிட்ட வரும்போது அந்த தந்தை படித்து பார்த்துட்டு தன்னுடைய மகன், பெற்றெடுத்த ஒரு மகன், ஒரு உளவாளியாக பாகிஸ்தானில் போய் 7 வருஷம் இருந்து அங்கே பாகிஸ்தானோட அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு இப்படிப்பட்ட கொடுமையை வந்து அனுபவிச்சுட்டுருக்கான லெட்டரில் படித்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ஸ்பாட்லேயே அவர் இறந்துடுறாரு. அதன் பிறகு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதை வாங்கி அவங்களுக்கு உருது படிக்க தெரியாமல் பக்கத்தில் இருக்க இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட கேட்டு அப்போ தான் தெரியுது தன்னுடைய மகன் வந்து துபாயில் கிடையாது, இந்த மாதிரி இடத்துல பாகிஸ்தானில் போய் ஒரு மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து அவங்க தொடர்பு கொண்டு எப்படியாவது ஒரு வெளியில் எடுங்கன்னு சொல்லும்போது இந்திய அரசாங்கம் எங்களுக்கும் ரவீந்தர் கௌஷிக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது, நாங்கள் அனுப்பித்த உளவாளி கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க. ஸோ எந்த நாடுமே உளவாளிகளை வந்து ஓன் பண்ண மாட்டாங்க, அதாவது இவன் இந்த உளவாளிகள் நான் எங்கள் உளவாளின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனால் திரைமறைவில் பேக்டோர் நெகோசியேஷனில் அந்த உளவாளிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. 3 உளவாளிகள் அவங்களோட பாகிஸ்தானில் ஐஎஸ்ஐயோட உளவாளிகள் நம்மளை இந்தியா பிடிச்சி வச்சுருப்போம், அவங்களை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க திரும்ப எடுப்பாங்க. இந்த திரைமறைவு நடவடிக்கைகள் என்ன அப்படின்றது இன்னி வரைக்கும் வரல. ஆனால் அவர் மனம் வருத்தப்பட்டு அவர் 2 கடிதம் தான் எழுதினார். அந்த 2வது கடிதத்தில் இவ்வளோ பெரிய நாட்டுக்கு, இவ்வளோ பெரிய தேசத்துக்கு ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் என்னை போன்ற ஒரு மனுஷனுக்கு இந்த நாடுக்கு கொடுக்கக்கூடிய ரெகக்னேஷன் மரியாதை இது தானா, இதே வந்து வேறு நாடாக இருந்ததுன்னா என்னை வந்து 3 நாளில் வந்து இங்கேருந்து எடுத்திருப்பாங்க, இந்த சிறைச்சாலையிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு மனம் வந்து போய் சொன்னார். அதன் பிறகு அவர் என்ன சொன்னார், சரி என்னை நீங்கள் காப்பாற்றல, அட்லீஸ்ட் என்னை வந்து என்னோடய இறப்புன்றது என்னோடய தாய்நாடான இந்தியாவில் இருக்கணும், அதற்காவது வழி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அன்று காலகட்டங்களில் இது வந்து ஒரு நியூஸாக ஒரு பேப்பரில் கொஞ்ச நாள் போச்சு, வழக்கம் போல் நம்மளோட மறதி அடுத்த நியூஸ்க்கு நம்ம போயிடுவோம். அரசாங்கம் அடுத்த வந்த அரசாங்கங்கள் 2001 வரைக்கும் வந்து பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கல அவரை மீட்டெடுக்கிறதுக்கு. அவரை மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா விதமான செயலையும் இந்திய அரசாங்கம் செஞ்சுருக்கணும், அந்தளவுக்கு செயலன்ற ஒரு கவலையோடு அவர் வந்து 2001 நவம்பர் மாதம் தன்னோட உயிர் நீ துறக்கிறார் அவர். இதோட வரலாறு இன்றைக்கும் பாகிஸ்தானில் அவரை பற்றி பேசப்படுது. எந்த அளவுக்கு ஒரு நாட்டோட தேசபக்தி மிகுந்த ஒரு நபர் இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அங்கே லா படித்து அந்த நாட்டோட இராணுவத்தில் ஒரு மேஜர் அப்படின்ற ஒரு தகுதியர் வர அளவுக்கு ஒரு அதிகாரியாக அங்கே வந்து பயணம் செஞ்சு 8 வருட காலம் வந்து இந்தியாவுக்காக அவர் வந்து எத்தனையோ தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. முக்கியமாக பாகிஸ்தானோட அணு ஆயுத உற்பத்தி என்ன எந்த லெவலில் இருக்குன்ற போன்ற விஷயங்கள் ஆரம்பித்து பாகிஸ்தான் எந்த விதமான தாக்குதல் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதை இது பண்ணி 100,000-100,000 இந்திய வீரர்களை உயிரை காப்பாற்றிய பெருமை வந்து அவருக்கு இருக்குது. அந்த காலகட்டங்களில் 1 யுத்தம் வந்திருந்துச்சுன்னா அன்னைக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்படுற டைமில் 1 யுத்தத்தை வந்து பாகிஸ்தான் இந்தியா மேலே செஞ்சுருந்தாங்கன்னா அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்றது நமக்கு தெரியும்.
இதெல்லாம் மீறி தன்னையோட உயிரை, உயிர் தியாகம் அப்படின்றது வேற, இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தியாகம், அப்படிப்பட்ட ஒரு வீரம், அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை, அப்படிப்பட்ட மாமனிதர் தான் ரவீந்தர் கௌஷிக். இன்று அவருடைய பிறந்தநாள். இன்று அவரை வந்து இந்த தேசம், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இவங்க தான் அவங்களோட ரியல் ஹீரோஸ். நம்மெல்லாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் திரைக்கு பின்னால் நம்மளை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. இந்த மறைந்த கைகள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டுருக்கு. அதில் மிக முக்கியமான நபர் இது தான். இவருக்கு வந்து நம்ம எந்த விதமான ஒரு ரெகக்னேஷன், ஒரு அசோக் சக்ரா, பரமீர் சக்ரா போன்ற ஒரு வீரப்பதக்கத்தை இன்னி வரைக்கும் நான் கொடுக்கல. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு என்னோட ஒரு கோரிக்கையாக அதை வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வீரரை, அவரோட தியாகத்தை அந்த காலகட்டங்களில் அங்கீகரிக்கலாமல் இருந்திருக்கலாம், இன்றும் காலம் தாழ்ந்து விடவில்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீரர்களை வந்து அறிவித்து ஒரு அவருக்கு ஒரு தகுதியான ஒரு விருதை நம்ம கொடுத்து இந்த தேச மக்கள் அனைவரும் போற்ற வேண்டும். இவருடைய பிறந்த நாளான இன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், சுதந்திரம். சுதந்திரம், சுதந்திரம் நம்ம பேசுகிறோம், ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஸ்பீச், நான் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் ட்வீட் போடலாம், யாரை வேணால் திட்டலாம், இது அத்தனைக்குமே நம்ம ஒரு விலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது இலவசம் கிடையாது. நம்ம சுவாசிக்கிற சுதந்திர காற்றுக்கு தினம் தினம் விலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வீரர்களை நம்ம தினம் தினம் இழந்துகிட்டு இருக்கோம். இவங்களோட உயிர் தியாகத்தினால தான், இவங்களோட தங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதனால தான் இந்த குறிப்பிட்ட சில நபர்களால் இந்த நாடு இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களுடைய சுதந்திரத்தை தயவு செய்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரிவினை பேசக்கூடியவங்க, இந்த பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவங்களுக்கு என்னோட பதில் ஒன்றே ஒன்று தான். எத்தனை பிரிவினை நீங்கள் ஊக்கித்தாலும், ரவீந்தர் கௌஷிக் போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டை காப்பாற்றுக்காக திரண்டு வருவாங்க. உங்களுடைய கனவு எந்த காலத்துக்கும் பலிக்காது. ரவீந்தர் கௌஷிக் அவர்களோட நினைவோடு இன்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.